श्रीमान् वेङ्कटाचार्यः कवितार्किकेसरि वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाक्कृतिपर्यन्ता इति राजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभरतां शरण्यम् एवं हयग्रीवमहं प्रपद्ये। जन्माद्यस्य यतोऽन्वयादिदरतश्चार्थेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदायादिकमये मुह्यन्ति यं सूरयः तेजो वारिमृदां यतो विनिमयः यत्र त्रिवर्ग त्रितर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकम् सत्यं परं धीमहि। धर्मप्रोज्झितकैतवोऽत्र परमो निर्मत्सराणां सतां वेद्यं वास्तवमत्र वस्तुशिवदं तापत्रयोन्मूलनं श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरेश्वरः सद्यो सद्यवरुध्यते प्रकृतिभिः शुश्रूषिभिस्तक्षणात् निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखादमृतद्रवसंयुतं पिबतभागवतं रसमालयं मुहुरहो रसिकाद्भुविभावुकाः। श्रीमद्भागवतत्तिल ध्रुवनुடைய சரித்திரத்தை நாம் பார்த்துட்டிருக்கோம். இந்த சரித்திரத்தில் எத்தனையோ விஷயங்கள், எதுவும் கதை மாத்திரம் நினைச்சுக்க வேண்டாம், இதுல பண்ற உபதேசங்கள்லாம் இருக்க நம்முடைய வாழ்க்கை முறைக்கு ரொம்ப ரொம்ப அவசியமானவை. ஆகையால அந்த உபதேசங்களை பத்தி இன்றைய தினம் பார்ப்போம். இதுல த்ருவன் சின்ன குழந்தையா இருக்கச்சு தபஸ் பண்றதுக்கு போறதுக்கு முன்ன தன்னுடைய மாற்றாந்தாய் குழந்தை உத்தமனை தன் தகப்பனார் மடியில வச்சுண்டு அவரை ரொம்ப கொஞ்சற தன்னை மடியில வச்சுக்கலையேன்னு குறப்பட்டா. அதே த்ருவனே தபஸ் பண்ணி பகவத் சாட்சா்காரம் ஏற்பட்ட பிற்பாடு திரும்பி வந்த பிற்பாடு எல்லாமே மாறி போயிடுச்சு. சாதாரண விஷயம் இல்லை, எல்லாம் மாறி போயிடுச்சு. சுருச்சியே இவனிடத்துல ரொம்ப பிரீத்தியோட இருந்தா, அந்த உத்தமனும் பிரீத்தியோட இருந்தான், மாற்றாந்தாயினுடைய குழந்தை. இது ரெண்டு மாத்திரம் இல்லை, தகப்பனார எதிர்கொண்டு அழைச்சின்னு வந்து இந்த குழந்தைய கட்டி தழுவி தம்மடியில உட்காந்து வச்சு எல்லாத்தையும் பண்ண, இப்படிலாம் இருந்து கடைசியில ராஜ்யத்தையும் துரோணத்துல குடிச்சிட்டு பட்டு போயிட்டே காட்டுக்கு போயிட்டே ரவர். இது உத்தான பாத்தருடைய பண்ண காரியம். இது இதுலயும் அடுத்த விஷயம் நாம போன வாரத்துல பார்த்தோம், த்ருவனுடைய மாற்றாந்தாய் குழந்தை ஒத்தவனை காட்டுல யக்ஷர்கள் வதம் பண்ணிட்டா, அந்த புத்திரசோகம் தாங்காத சுருச்சி எந்த இடத்துல குழந்தை போனானோ அதே இடத்துலயே அக்னி மூட்டி சிதையில இறங்கி தானும் தன்னுடைய பிராணனை விட்டுட்டா. இப்போ அந்த யக்ஷர்கள்லாம் தன்னுடைய சகோதரனை கொண்டுட்டானேன்னு சொல்லிட்டு கொண்டுட்டானேன்னு சொல்லிட்டு அவளோட சண்டைக்கு போற த்ருவன், யுத்தம் பிரமாதமான யுத்தம் நடக்கிறது, அந்த யுத்தத்துல யக்ஷர்கள்லாம் தோத்து போயிட்டான்ற இந்த விஷயத்தை தான் நாம பார்த்தோம். அதுக்குள்ள முன்ன சில விஷயங்கள் சொல்ல வேண்டியிருக்கு. அந்த கடைசியில அவள்லாம் பெரிய மாயினால யக்ஷாளுக்கும் அசுராளுக்கும் கொஞ்சம்தான் வித்தியாசம் இருக்கு. அதெல்லாம் அவள்லாம் மாயினால த்ருவனை அடிக்கிறதுக்காக, த்ருவனையே வதம் பண்றதுக்காக பாக்குறா. அந்த மாயைய பிரயோகிச்ச உடனே மகர்ஷிகள்லாம் அதை பார்த்துட்டே இருக்கா. பார்த்துட்டு த்ருவனை பார்த்து சொல்லி சொல்றா, அப்பா குழந்தை பெரிய மாயைய உன்னிடத்துல பிரயோகம் பண்ணிருக்கா, இதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு, அந்த வழி உனக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்ச வழி,
அதனை அவசியம் பண்ணுன்னு சொல்லி சொல்றார். நாராயண அஸ்திரம்ன்ற ஒரு அஸ்திரம் இருக்கு, ஒன்னிடத்துல எப்பவுமே பரிவோடு இருந்துட்டு சாட்சாத் சிவன் நாராயணன் தாவரவிதமான அஸ்திரம் இருக்கு. அந்த அஸ்திரத்தை நீ நாராயணன் நிர்மித்தம் அவராலே நிர்மாணம் பண்ணப்பட்டதான அஸ்திரம் இருந்துருக்கு, அந்த அஸ்திரத்தை நீ பிரயோகிச்சேனா எந்த மாயையும் உங்ககிட்ட வராது அப்படின்னு சொல்லி சொல்றார். நிஷம்ய கததாமேவம் ரிஷீணாம் தனுஷி த்ருவாம் சந்ததேஸ்திரமுபஸ்பிருஷ்யன்நாராயண நிர்மிதம் சந்தீயமான மாயா குஹ்யக நிர்மிதாஹ க்ஷிப்ரம் வினேஷரு விதூர் விதுர க்லேஷ ஜ்ஞானோதயே யதா. இதெல்லாம் வெறும் கதை தான் இருக்கும், அங்கங்க சொல்ற திருஷ்டாந்தங்கள் தான் நமக்கு தேவையானவை. நாராயணாஸ்திரத்தை பிரயோகம் பண்றதுக்காக இவர் அந்த நான்ல நாராயணாஸ்திரத்தை பூட்டினர், அந்த வில்லுல பூட்டினர். பூட்டின மாத்திரத்தினாலேயே உத்தர கணத்திலேயே எல்லாம் அப்படியே இந்த அவிஜயை சேர்ந்ததாக இருந்திருக்கிறதோ இல்லையோ, மாயை இருக்கு இல்லையோ, இந்த மாயை எல்லாம் அப்படியே போயிடுத்தான். இந்த மாயைகள் மொத்தம் போயிடுத்து, இதுவும் ஒரு பெரிய விஷயம் இல்லை. இங்க மகரிஷி சொல்ற திருஷ்டாந்தம் ஞானோதயத்தினால வரக்கூடிய கிளேஷா ஞானோதயே யதா, ஞானோதயம் வந்துடுத்துனாக்க அவித்ய அஸ்மித ராகம் துவேஷம் அபினிவேசம் எல்லாம் ஒரே நிமிஷத்துல போயிடுமா. இது எல்லாம் கிளேசங்கள்னு சொல்லி சொல்ற. கொஞ்சம் யோசனை பண்ணி பார்ப்போம். ஞானோதயம் வந்துடுத்துனாக்க அவித்ய போயிடுறது, அவித்யன்னா அறியாமை, அந்த அறியாமை போயிடுறது. ஞானம் வந்துடுத்தோம் இல்லையோ, ஆகையெல்லாம் நாம தெரியப்படுத்து. ராகம் துவேஷம் அபினிவேசம், ராகம் ஆசை, துவேஷம் வெறுப்பு, அபினிவேசம் ஊற்றம், இதெல்லாமே தோஷங்கள் தான் சொல்ல சொல்றோம். நல்ல விஷயங்கள் தவிர மீதி விஷயங்கள்ல ஆசை இருந்ததுன்னாக்க பணம் வேணும்னு ஆசை, புகழ் வேணும்னு ஆசை, இதெல்லாம் இருக்கு. இந்த பணம் எத்தனை நாள் நம்மளோட இருக்க போறது? இந்த ஞானம் கணக்கு வந்துடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பணமோ புகழோ இந்த சரீரம் இருக்கிற வரைக்கும் தானே இருக்க போறது? பணம் போயிடுத்துன்னா அப்புறம் இருக்க போறதான்னா இல்லை. எப்பேற்பட்ட மனு மாந்தாதான் சொல்லியிருந்தவாள்லாம் கூட ஒரு கால விசேஷம் இல்லாதவாள்லாம் ஆயிட்டா இருக்கும். அன்னைக்கெல்லாம் சயின்டிஸ்ட்ல பெரிய ஐன்ஸ்டீன் அவா இவான்னு சொல்லியிருந்தா, இப்ப இந்த காலத்து பசங்களுக்கு அதெல்லாம் ஒண்ணுமே தெரியாது. இப்படி எல்லாம் தான் ஆயிடுறதே தவிர காலக்கிரமத்துல எல்லாமே பணமும் போயிடும் புகழும் போயிடும் எல்லாம் போயிட போறது. இப்ப எதுவுமே நிலையற்றது, அதாவது நிலையானது எதுவுமே இல்லை எல்லாமே நிலையற்றதுன்ற ஒரு ஞானம் வந்துடுதுன்னு வச்சுக்கோங்க, அப்ப இந்த ஆசை இருக்க போறது இல்ல, பணத்துல ஆசை இருக்க போறது இல்ல, புகழ்ல ஆசை இருக்க போறது இல்ல, பொருள்ல ஆசை இருக்க போறது இல்ல, எதுலையுமே ஆசை இருக்க போறது இல்ல. துவேஷம், இது எல்லாம் பஸ்ல நான் போயிட்டு இருக்கச்சே பக்கத்துல இருக்கிற சீட்டுக்காரனோட சண்டை போடுற மாதிரிதான் நம்மளுடைய வாழ்க்கை முறை முழுக்கவே. யாரோட யார் சண்டை போட்டு என்ன பிரயோஜனம், என்ன ஆக போறது? ஒண்ணுமே கிடையாது. என்னத்துக்கு வெறுத்துக்கணும், யார வெறுத்துக்கணும்? இப்ப பஸ்ல போறோம், பக்கத்துல போயிட்டு பெரிய சண்டை போட்டுப்பா, குத்தி போட்டு சாப்பிங் வந்த உடனே அது இறங்கி தப்பாட்டுக்கு இவன் பாட்டுக்கு இவன் போயிட்டு இருக்க போறான் அவன் பாட்டுக்கு. அந்த மாதிரிதான் நம்ம ஆயுத்துலயும் வரச்சே எங்கேயோ ஒரு பக்காரம் இருந்துருக்கோம், இவனோட எல்லாம் என்னத்துக்கு சண்டை போடுறது? நாம நம்மளுடைய வழியில போறோம், அவன் அவன் வழியில போக போறான், புண்ணிய பாப்பான குடும்பமா தான் நடக்க போறதே தவிர நம்ம சண்டை போட்டுன்றதுனால ஒன்னும் ஆக போறது இல்லை. ஆகையால துவேஷமும் போறது இல்லை. இதெல்லாம் இந்த ஞானம் வந்துருத்துனாக்கா போயிடும். அதே மாதிரி அபினிவேசம்னு சொல்ல சொல்றது, அபினிவேசம்ன்றது இதுலயே ஒரு பற்று. நமக்கு அந்த மனைவி இடத்துல ஒரு பிரீத்தி, குழந்தைகள் இடத்துல பிரீத்தி. நான் குழந்தைகள்ட பிரீத்தியோ மனைவி இடத்துல பிரீத்தியோ இருக்க வேணாம்னு சொல்லலை நான், அதுவேதான் புருஷார்த்தம்னு நினைக்க வேணான்றது தான் சொல்றேன் நான் இந்த இடத்துல. இப்படி ஞானம் வந்துடுத்துனாக்கா எப்படி இவைகள்லாம் போயிடுமோ, உத்தர கணத்துல இத்தனை நாள் வரைக்கும் இவனுக்கு இருந்துதான்னு கேட்கும்படியான ஒரு நிலைக்கு வருமோ, அதே மாதிரிதான் இங்க நாராயணாஸ்திரத்தை பூட்டின உடனே மாயெல்லாம் போயிடுத்தான்.
तस्यार्षमस्त्रं धनुषि प्रयुञ्जतः सुवर्णपुङ्खाः कलहंसवासदः विनिसृताः आविविशुः द्विषद्बलं यदा वनं भीमरपाशिखण्डिनः யட்சர்களுடைய சமூகம் அத்தனை பேருமா சேர்ந்து சண்டை போடுறா, யட்சர்கள் மொத்த பேருமா சேர்ந்து சண்டை போடுறா துருவனோட. இந்த ஒரே ஒரு அஸ்திரத்தை பிரயோகம் பண்ண உடனே அப்படியே பவன் வளவா ஒண்ணு தலைக்கால் தெரியாத ஓடி போக ஆரம்பிச்சிட்டாலாம். இதுக்கு எதிர்நோக்க முடியாமல் எப்படி சண்டை போடுறதுன்னு தெரியாத எல்லாரும் ஓடி போக ஆரம்பிச்சிட்டாலாம். அதோட இதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் சொல்ற, பீமரவா சிகண்டினா, காட்டுக்குள்ள மயில் நுழைஞ்சா மாதிரின்னு இருக்கு. மயில் பார்க்கறதுக்கு தான் அழகா இருக்குமே தவிர, மயில் சப்திக்க ஆரம்பிச்சதுன்னாக்கா அது கேட்கறதுக்கு நல்லாவே இருக்காது. கண்ண கொட்டோரமா இருந்துட்டு இருக்கும், அதி பயங்கரமாக இருந்துட்டு இருக்கும் மயிலினுடைய சப்தங்கள்ன்றது. அந்த மாதிரி காட்டுக்குள்ள மயிலினுடைய சப்தங்கள் மாதிரி இவள் இந்த அஸ்திரம் உள்ள நுழைஞ்ச உடனே இவள்லாம் பயந்துட்டு ஒரு பக்கம் இல்லை ஒரு பக்கம் இல்லை எல்லா பக்கமுமே இவளை எப்படி எதிர்நோக்குறதுன்னு தெரியாதையும், இந்த பாம்பெல்லாம் படம் எடுத்துட்டு இந்த கருடனை எதிர்க்கிறது போல இவாள்லாம் துருவனை எதிர்க்க ஆரம்பிச்சிடணும். அதாவது பாம்புக்கு நிச்சயம் தெரியும், கருடன் தன்னை வந்து கொத்திடுவேன், கொத்தி போயிடும், நாம பிராணனை விட்டுற வேண்டியதுதான்றது நன்னா தெரியும். ஆனாலும் கூட அது என்ன பண்ணணும்னாக்கா புசு புசுன்னு படத்தை எடுத்து ஏதோ கருடனை கட்சுள்ள மாதிரியும் கருடனை இல்லாத பண்ணிடலாம் மாதிரியுமோ நினைச்சுட்டு சில சில பிரயாசங்களை அது பண்ணும். அதே மாதிரிதான் எட்டாலும் பிரயாசம் பண்ணலாம். ஆனா ஒன்னும் உத்தரம் ஒன்னும் இது இல்லை. அவாவா பார்த்தோம்னா எங்க பார்த்தாலும் உடம்பெல்லாம் அடி, அந்த அடி பட்டுண்டு அந்த தொடையில கழுத்துல வயத்துல எல்லாத்தையும் சொல்லி எல்லாம் போன எங்க போறதுன்னு தெரியல. இது எல்லாம் சூரிய மண்டலத்தை பிளந்துண்டு அந்த பரலோகத்துக்கே அடையும்படியாக பண்ண, இப்படி இத்தனை பேரும் இந்த யட்சர்கள் எல்லாம் துவம்சம் பண்ணிட்டே இருக்கச்சே பாக்குற ஒத்த ரெண்டு பேர் இல்ல மொத்த பேரும் போயிடுவா போல இருந்துருக்கு. அங்கிருந்து மனு வரே, மனு துருவனுடைய தாத்தா, தாத்தா உத்தானபாதருடைய அப்பா மனு சொல்ற, அலம் வத்தாதி ரோஷேண தமோத்வாரேண பாப்மனா ஏன புண்ணிய ஜனானே தானே அவதீஸ்வமனாகதா. தாத்தா கூப்பிட்டா எப்படி இருக்கும், இது பையான்னு கூப்பிடுற மாதிரிதான் இருக்கு, குழந்தைன்னு கூப்பிடுறான் தாத்தா. யார் இவரை பார்த்து கூப்பிடுற, துருவனை பார்த்து கூப்பிடுறது. அப்பா போரும்பா போரும் போரும் பண்ணாதப்பா, இனிமேல் இது மாதிரி சண்டையெல்லாம் போடாதப்பா, ரோஷேன ஆலம் அப்படின்னா இந்த கோபம்ன்றது இருக்க நிறைய ஹேதுனா ரோஷேன பாப்மனா ரோஷேனாலம் என்பதாக சொல்வார். கோபம்ன்றது தான் யமலோகத்துக்கு வழி காண்பிக்கிறது தான், அதுதான் யமலோகத்துக்கு துவாரமாக இருக்கு. அப்ப நீ இந்த காரியம் பண்ணாதரா என்று சொன்னாராம். ஏன் என்று கேட்டேன், இவெல்லாம் ஐயோ பாவம் புண்ணியஜனா நேதானு அவதீஸ்வமனாகதான் அவதி, இவ புண்ணியஜனு இவளை போய் நீ ஏன ரோஷேன எந்த கோபத்தினால இவாள் எல்லாம் நீ கொன்னுடைய போறும் கொன்ன வரைக்கும் போறும் இனிமே பண்ணாத அப்படின்னு சொல்லி சொன்னானா. இத கேட்ட உடனே நாஸ்மக்குலோஜிதம் தாத கர்மைஹி சத்சத்விகல்ஹிதம் வதோ யதுபதேவானாம். நாஸ்மக்குலோஜிதம் தாத்தா, அப்பா அப்பா குழந்தை இந்த காரியம் இப்படி ஒன்னும் பண்ணாதவாடா இருந்துட்டு இருக்கவாட வதம் பண்றதுன்றது நம்ம குலத்துல பிறந்தவா பண்ற காரியம் இல்லப்பா, இது இந்த காரியத்தை நீ பண்ணாத. சத்பிஹி விகர்ஹிதம், பெரியவாள் சத்துக்களாக இருக்கிறவாள்லாம் டேடே இது செய்யக்கூடாத காரியம்னு சொல்லி அவள்லாம் இகழக்கூடிய செயல், அந்த சத் பெரியோர்களாலே இகழக்கூடிய செயல் எதுவாக இருந்தாலும் அந்த காரியத்தை நாம பண்ணக்கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்லிருக்கு. ஆகையால இவாளுக்கு உபதேவாள்னு பேரு ராட்சசாளுக்கு. இவாள இது இவாள ஒரு தப்பும் பண்ணல, இவாளை போய் எனக்கு நீ கொலை பண்ற இது பண்ணாத என்பதாக சொல்லி சொல்றான். அப்ப அவன் கேக்குறான், அவன் மனசுக்குள்ள நினைச்சுக்கிறான், ஐயோ
ஒரு விஷயம், நான் ஒன்னும் நிஷ்காரணமா இவளோட சண்டை போடல, என்னுடைய தம்பிய என்னோட சேர்ந்தவன அவன உத்தமனை இவ கொலை பண்ணான், அதுக்காக தான் நான் அவளோட நான் சண்டை போடுறேனே தவிர, இந்த பிராத்தாவனுடைய வதத்தினாலதான் நான் சொல்றேன்னா அப்படி இருக்கச்சே நான் பண்றது தப்புன்னு எப்படி நீர் சொல்லலாம்னு துருவன் பாக்குற பார்வையிலேருந்து மனு தெரிஞ்சுட்டு மனு சொல்றேரா உபதேசம் பண்ற நன்மே கஷ்யாபராதேன பிரசங்காத் பகவோ ஹதாம் பிராத்ருவத்சலான்னு சொல்லி சொல்ற. அப்பா தம்பியின் இடத்துல பிராத்தாவின் இடத்துல உனக்கு ரொம்ப ரொம்ப பிரீத்தி இருக்கு, எல்லாருக்கும் அந்த மாதிரி இருக்க வேண்டியதுதான் நியாயமான விஷயம், அதை நீ பண்ணது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஆனா ஏகசிய அபராதேன பிரசங்காது பகவோ ஹதாக, யாரோ ஒத்தம் ஒரு தப்பு பண்ணான்றதுக்கோசரம் எத்தனையோ பேரை கொலை பண்ணிட்டேப்பா. ஆகையால நாயம் மார்கோகி சாதுனாம் கிருஷி கேசானு வர்த்தினாம் எதாத்மனாம் பராகிரிக்க பசுவத்து பூத வைசதம். இது வந்து சத்துக்களுடைய மார்க்கம் இல்லைன்னா, இது பெரியவாள்லாம் போற வழி இல்லை, இதை நீ ஆசிரியக்காத. யாரும் ஒத்தன் தப்பு பண்ணிட்டான்றதுக்கோசரம் அந்த குலத்தையே அழிக்கணும்னு அவசியம் இல்லை, அந்த வர்க்கத்தையே அழிக்கணும்னு அவசியம் கிடையாதுப்பா. இது என்ன பசுக்களுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம் இருந்துருக்கு, ஒரு மாடு முட்டிச்சுன்னா இன்னொரு மாடு எதிர முட்டிட்டோம், இது ரெண்டு மோடு முட்டின்னு சண்டை போட்டு கொம்பு உடைச்சிண்டு ரத்தம் வந்துட்டு நிற்கும், அது அதுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? இதெல்லாம் என்ன நினைச்சுட்டு இருக்குன்னா, ஆத்மாவே தேகம்னு நினைச்சுண்டு சண்டை போடுறது. ஆத்மா ஒன்றும் தேகம் இல்லைப்பா, ஆத்மான்றது தேகத்தை காட்டிலும் அதிருப்தமா இருக்கு, ஆத்மாவை யாராலும் ஒன்றும் பண்ண முடியாது. சர்வபூதாத்மபாவேன பூதவாசம் ஹரிம் பவானு ஆராத்யா பதுராராத்யம் விஷ்ணோ தத் பரமம் பதம் சத்வம் ஹரேரனுத்யாதா சத்வம் சஹாமபி சம்மதா கதம் த்வவத்யம் கிருதவானு அனுசிக்ஷன் சதாம் விரதம். சத்துக்களுடைய விரதத்தை நீ ஆசிரியச்சவனாக நீ இருந்துருக்க, நீ சாட்சாத் பரமாத்மாவாக இருந்துருக்க, ஸ்ரீயப்பதியான ஸ்ரீமன் நாராயணனை நித்தியம் ஆராதனம் பண்ணிட்டு இருக்க, நீ 5 வயசுலயே பகவத் சாட்சா்காரன்றது உனக்கு ஏற்பட்டது, இப்படிப்பட்ட பாக்யம் எல்லாருக்கும் வரும்னு சொல்ல முடியாதுப்பா. நீ பெரிய மகாபுருஷனாக இருந்துட்டு இருக்க, அப்படி இருக்கச்சே நீ சாதாரண மனுஷன் மாதிரி தமோ குணங்களை மீறி தமோ குணங்களாலே தூண்டப்பட்டவனாக கொண்டு இந்த யக்ஷ வர்க்கத்தையே அழிக்கணும்னு நினைக்கிறிய, இது ஒன் விஷயத்துல இது சரியில்லைப்பா என்று சொல்ற. ஒரு மனுஷனா ஒருத்தன் இருந்தான்னாக்க அவளுக்கு 3 விதத்துல அதாவது பெருமைன்றது ஏற்படுதுன்னு அர்த்தம். இப்படி நாம பண்ணமானாக்க பெருமாள் நம்மளிடத்துல பிரீத்தியோட இருப்பேர்னு ஒரு விஷயத்த சொல்ற. திதிக்ஷயா கருணையா மைத்ரியா ச அகில ஜந்துஷு சமத்வேன ச சர்வாத்மா பகவான் சம்ப்ரசீததி. பகவான் சம்ப்ரசீததி, பெருமாள் நம்ம விஷயத்துல அனுகிரகம் பண்ணுபவராக ஆகிறார். எந்த சன்னிவேசத்துலன்னு பார்க்கணும். அதுக்கு சொல்ற இந்த பூத துரோகம்ன்றதே நாம எந்த சமயத்திலையும் நாம நினைக்கக்கூடிய நினைச்சே பார்க்க கூடாது, இதெல்லாம் வந்து பகவத் பக்திக்கு விரோதமாக இருந்துருக்கு என்பதாக சொல்ற. திதிக்ஷயா, திதிக்ஷன்னா பொறுமை. ஒருத்தன் நம்மளிடத்திலேயே அபராதம் பண்ணினவனாக இருந்தாலும் கூட அவனிடத்திலையும் நாம பொறுமையோடு இருக்கிறது, அவனுடைய அபராதங்களை சகிச்சுக்கிறது. சரி போ, எத்தனை பண்ணி போறான், அவன் புத்தி இப்படிதான் சொல்றான், நம்மள எத்தனையோ பேர் வெய்யறான் வாசல்ல வச்சுட்டு போறான், பிராமணன் இப்படி போயிட்டு இருக்கான், பரப்பட்டப்பட்டு ஏற்றம் பண்ணிட்டு போனல போட்டு இப்படி எல்லாம் போயிட்டு இருக்கானுன்னு ஒருத்தன் வெய்யறான். வெய்யறதுக்கோசரம் நம்ம அவனை திருப்பி வச்சுட்டு அவனோட கூட சண்டை போட்டு நாம போகக்கூடாது. அந்த மாதிரி இடத்துல சரி, ஏதோ அவனுடைய பாப்ப விசேஷம் நம்ம வெசி நம்மளுடைய பாப்பத்தெல்லாம் இன்னும் அவனும் சேர்த்துக்கிறான், இது அப்படின்னு அவனிடத்துல ஒரு
கருணையோட இருக்கணுமா ஐயோப்பாவோன்னு சொல்லிட்டு கருணையம் பரதுக்க அசகிஷ்ணுத்துவம் பிறர் கஷ்டப்படுறத தாங்கிக்க முடியாது இருக்கிற நிலை இருக்கு அதுதான் கருணைன்னு சொல்லி சொல்ற மைத்ரியா அகில ஜந்துஷு மைத்ரியா லோகத்துல ஏற்றத்தாழ்வோட இருக்கிறதுன்றது லோகத்துல இருக்கிற நியத்தி ஒருத்தன் பணக்காரன் ஒருத்தன் ஏழை ஒருத்தன் குலத்தினால உயர்ந்தோடி பிறப்பு இன்னொருத்தனுக்கு தாழ்குடி பிறப்பு இன்னொருத்தனுக்கு படிப்பாளியா இருக்கான் இன்னொருத்தன் படிக்காதவனா இருக்கான் இப்படி எல்லாம் இருந்துட்டு இருக்கான் அப்படி இருந்தாலும் கூட ஏற்றத்தாழ்வு இருந்தாலும் கூட மைத்ரியா அவர்களோடையும் ஒரு நட்பு பாராட்டுறதுனால அவளுடைய நாம நட்பா இருந்தோம்னாக்க சமத்துவேன இங்க சமத்துவேன சர்வபூதேஷு எல்லா பூதங்களிடத்திலையும் சமமாக இருக்கிறதுன்னா ஆத்மான்றது எல்லாரிடத்திலையும் ஜனைக்காரமாக இருக்கு ஆனந்த ஸ்வரூபமாக இருந்துட்டு இருக்குன்னு யாரெல்லாம் நினைக்கிறாளோ அவ விஷயத்துல பெருமாளுக்கு ரொம்ப ரொம்ப பிரீத்தி வரும் ஆகையால நீ இப்படி எல்லாம் அவள எட்டா மொத்த பேரையுமே அழிஞ்சிடணும்னு பார்க்காத விமுக்தோ ஜீவ நிர்முக்தா பிரம்ம நிர்வாணம் சரி பெருமாளுக்கு பிரீத்தி வந்தா நமக்கு என்னையா லாபம் அவர் பிரீதி வந்து என்ன பண்ண போறே என்ன கேட்டேன் நம்மளுடைய கர்மா முழுக்க போக்கடிச்சுவே கர்மா போயிடுத்துனாக்கா நமக்கு நிர்வாணம் வந்துடும் நிர்வாணம்ன்றது ஆனந்த ஸ்வரூபமாக இருந்துட்டு இருக்கு பகவத் ஸ்வரூபத்தை தெரிஞ்சுட்டே இருக்கிறது அதுக்கப்புறமா வேற என்ன இருக்குது பிரம்ம நிர்வாணம் ரச்சதி அதோட இன்னொரு விஷயம் பார்க்கணும் இது என்ன ஒரு புருஷன் பெண்ணு இது பஞ்சபூதங்களால ஆனது ஆன ஒரு சரீரத்தை உடையவர்களாக இருந்துருக்க இப்படி புருஷனும் பெண்ணுமா சேர்ந்து மறுபடியும் புருஷனோ பெண்ணையோ உற்பத்தி பண்றவாளாக இருந்துருக்க இதுதான் லோகத்துல இந்த பஞ்சபூதங்கள்னால ஆற சரீரத்தினால உண்டார ஒரு விஷயம் இப்படி சர்க்கமும் ஸ்திதியோ தேவோ எல்லாமே இத பண்ண வைக்கிறதும் ஈஸ்வரன் தான் பரமாத்மானோட தான் அவனாலதான் வருது நமக்கு நாம தான் நமக்கு தானே குழந்தை பிறக்கிறது என்றெல்லாம் நினைக்க வேண்டாம் இதுல என்ன ஒரு விஷயம்னா ஈஸ்வர சங்கல்பம் இல்லைன்னாக்க எதுவுமே நடக்காதுன்னு அர்த்தம் அப்ப ஈஸ்வர சங்கல்பத்தினாலதான் எல்லாமே நடக்கிறதுன்னு தெரியறது வியக்தம் வியக்தம் இதம் விஸ்வம் எத்ர பிரமதி லோகவது சகல் விதம் பகவான் காலசக்தியா குணப்பிரவாகன விபக்த வீரியம் ஆகையால பெருமாள் தான் எல்லாத்தையும் வியக்தா வியக்தம் இது வெளிப்படையாக தெரிகிறதோ எல்லாத்தையோ எல்லாத்தையும் அவர் தான் எல்லாத்தையும் தன்னுடைய சங்கல்பத்தினால அவைகளை ஆட்டி படைக்கிறவராக இருந்துட்டு இருக்க ஆகையால நாம என்ன பண்ணோம்னா ஆயுஷோபஜயம் ஜந்தோ ததைவோபஜயம் விபோ உபாபியாம் ரஹிதா ஸ்வஸ்தா துஸ்தஸ்ய விதுதாத்யதம் நவை ஸ்வபக்ஷோஸ்ய விபக்ஷ ஏவமா பரஸ்ய மிருத்யோர் விசதஹ சமம் பிரஜாஹ சம்பாவமானம் அனுதாவந்த்ய நீஷாஹ யதா ரஜாம் சனிலம் பூத சங்காஹ அந்த பெருமாளுக்கு வேண்டியவன் வேண்டாதவன்றது யாருமே கிடையாது வைஷம்ய நைர்கண்யம்ன்றது அவருக்கு கிடையாது இவெல்லாம் ரொம்ப வேண்டியவா இல்லை இவெல்லாம் கஷ்டப்படட்டும் இவா மாத்திரம் சௌகரியப்பட சுகமா இருக்கட்டும் அப்படின்லாம் அவர் நினைக்கிறவர் இல்லை நாம பண்ண கர்மாக்களுக்கு ஏற்ப புண்ணிய பாபங்களுக்கு ஏற்ப நமக்கு பலத்தை கொடுக்குறவரே தவிர அந்த பரமபுருஷனா இருந்திருக்கவனுக்கு ஒரு மித்திரன் சத்ரு மித்திரனும் கிடையாது சத்ருவும் கிடையாது ஆகையால கர்மவசமான பிராணி சமூகங்கள் எல்லாம் காத்துல தூசல்லாம் ஓடிண்டு ஒட்டிண்டு போற மாதிரி அந்த பெருமாளுடைய சங்கல்பத்தினால இப்படி அப்படியும் போயிட்டு இருக்கு அந்த பெருமாளுக்கு ஏற்றத்தாழ்வும் கிடையாது இப்படி எல்லாம் இருந்துருக்கிறவர் அவருக்கு ஆயுசுல குறைவோ விருத்தியோ எதுவுமே கிடையாது அப்படிப்பட்டவர் எப்பவும் நிரந்தரமாக இருந்துருக்கிறவர் அந்த பெருமாள் அந்த ஈஸ்வரன் அது உனக்கு தெரியாதான்னு நான் என்ன புதுசா சொல்லணுமாண்ணா அப்படின்னு சுருஜதி சேவாவதி ஹந்தித அதாபி ஹியனகாரான் நாஜதே குணகர்மபி இதெல்லாம் என்னத்துக்கு இவ்வளவு தூரம் உபதேசம் பண்றேர் மனு
என்பது சொன்னா, அப்பா உத்தமன் யட்சர்களாலே வதம் பண்ணப்பட்டான், உன்னுடைய பிராத்தான்னு தானே உனக்கு இவ்வளவு கோபம் வந்திருக்கு, அவளெல்லாம் ஒண்ணும் பண்ணல, அவனுடைய வதத்துக்கு காரணம் ஈஸ்வரன் தான். சிருஷ்டிக்கு காரணமாக எப்படி ஈஸ்வரன் இருக்கானோ அதே மாதிரி ஒவ்வொரு பதார்த்தத்தினுடைய அழிவுக்கும் காரணமாக இருந்துருக்கு. அதுல ஈஸ்வர சங்கல்பத்தினாலதான் அவனுக்கு வதம் ஏற்பட்டிருக்கு. இது எப்படி வதம் வரணும்னாக்கா அதுவும் ஈஸ்வரனுடைய சங்கல்பம் இந்த யக்ஷர்கள் மூலமாக அவருக்கு வந்திருக்குன்னு சொல்லி, ஆகையால அவனுக்கு வதம் பண்ணிட்டான் யக்ஷன் பண்ணிட்டான் நீ நினைக்காத, ஈஸ்வரன் தான் வதம் பண்ணிட்டான். இன்னொரு விஷயமும் உனக்கு தெரியணும், இப்ப அழிந்தது ஆத்மா இல்ல, அழிந்தது சரீரம்தான். உத்தமன் என்கிற சரீரத்தோடு இருந்தான, உன்னுடைய மாற்றாந்தாய் மகன்ற ஒரு பெயரோடு இருந்தான, அந்த சரீரம் தான் போயிடுதே தவிர அந்த ஆத்மா போலப்பா, ஆத்மா அப்படியே தான் இருக்கு. அப்போ அந்த சரீரம் அழிந்ததுக்காக நீ இவ்வளவு கட்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை, இது பண்றது மகான்களுடைய செயல் இல்லை, இது நீ பண்ணவானான்னு சொல்லி சொல்றாரா. சேவம் சுரஜதி சேவாவதி ஹந்திச, நீ கொன்னுட்டேன்னு நினைச்சுக்காத, எட்டாள் எத்தனை பேரையும் கொன்னது கூட நீ இல்ல, சைவ சிருஜதி அவனே தான், பெருமாளே தான் சிருஷ்டி பண்றான், அவனே தான் ரட்சணம் பண்றான், சரி இத்த நாள் இருந்துட்டு போறோன்ட்டு அவனே தான் அழிக்கும் அழிக்கிறானே தவிர நீ ஒன்னும் பண்ணலப்பா. தமேவ மிருத்யம் அமிர்தம் தாத்த தெய்வம் சர்வாத்மனோபேகி ஜகத்பராயணம் யஸ்மை பலிம் விஸ்வசோஹரந்தி காவோ யதாவை நசிதாமயந்திரிதா. மாட்டுக்கெல்லாம் மூக்கணாங்கயிறு போடுறதுன்றது ஒரு இது, அந்த மூக்கணாங்கயிறு போட்டாச்சுனாக்கா அந்த மாடு வந்து நாம எந்த விதத்துல அந்த மாட்டை ஈடுபடுத்துறோமோ அந்த காரியம் தான் பண்ணுமே தவிர வேற காரியத்தை பண்ணாது. இப்ப எருது மாட்டுக்கெல்லாம் மூக்கணாங்கயிறு போடுவா, அந்த வண்டி ஓட்டி போகச்சே எந்த பக்கம் போகணும்னு அந்த மூக்கணாங்கயிறை இப்படி பிடிச்சி வைத்தோம்னா இது வலது பக்கம் திரும்பணும்னா வலது பக்கம் திரும்பும், அந்த பக்கம் திரும்பணும்னா அந்த பக்கம் திரும்பும், இப்படிதான் போகும். இங்க லோகத்துல இருக்கிற சகல பதார்த்தங்களும் மாட்டுக்கு மூக்கணாங்கயர் கட்டின மாதிரிதான் மொத்த பேரும், அது இந்திரனா இருக்கட்டும் பிரம்மாவா இருக்கட்டும் எல்லாம். அந்த ஈஸ்வரனுடைய படைப்புல அவரவர்களுடைய நியமனம் அந்த மூக்கணாங்கயருடைய கயர் நுனி அவர்கிட்ட இருக்கு, நீ இப்படி பண்ணு அப்படி போன்னு சொன்னா அப்படி பண்ணிருக்காளே தவிர இவன் பேர்ல என்ன பார்த்தப்ப இருக்கு, எல்லாம் ஈஸ்வரனுடைய சங்கல்பம், ஆத்மாவை யாராலையும் அழிக்க முடியாது. அதோட யப்பஞ்ச வருஷம் ஜனனீம் தும் விஹாய மாது சபத்யா வஜசா பின்ன மர்மா வனங்கதா தபசா பிரத்யக்ஷமாராத்ய லேபே மூத்னிபதம் த்ரிலோக்யா. அந்த குழந்தைய பார்த்து சொல்றார் மனு சொல்ற, சரி சாதாரண விஷயம் இல்ல, அஞ்சு வயசுலயே நீ போய் தபஸ் பண்ண, அம்மாவை விட்டுட்டு போய் தபஸ் பண்ணின்னு போன, உன்னுடைய மாற்றாந்தாய் வாயினால வார்த்தைகள்னால புண்பட்டவனாக போய் நீ தபஸ் பண்ணனே, தபஸ் பண்றதோட மாத்திரமில்ல பெருமாளுடைய பிரசாதம் அனுகிரகம் சம்பூர்ணமா உனக்கு கிடைச்சது, அப்படி இருக்கச்சே நீ போய் உன்னுடைய ஆத்மாவை நீ தேடு, நீ போய் இந்த மாதிரி இந்த இந்த சரீரத்தை போய் அழிச்சதுனால அந்த வர்க்கமே யக்ஷ வர்க்கமே போயிடுறதுன்னு எல்லாம் பண்ணாத. பக்திம் விதாய பரமாம் சனகை அவித்யா கிரந்திம் விபேத்யதி மமாஹமிதி பிரரூடம். இப்போ உனக்கு நான் ஒன்று சொல்றேன் கேளு, எல்லாம் இருக்கு, பெருமாளிடத்துல பக்தி பண்ணு. எப்ப எந்த ஒரு காரியத்துக்கும் எதிரியாக இருக்கிறது என்ன தெரியுமா, கோபம்தான். அந்த கோபத்தை எந்த ஒரு சமயத்திலையும் தலை தூக்குற மாதிரி வைக்கவே கூடாது, அந்த கோபத்தை அடக்கினேனாதான் எல்லாமே சரியாகும். யா குருதோகன்யா குரு நபின்னு கோபம் வந்துடுத்துனாக்கா காரியாகாரியத்தை செய்யறோம், இந்த காரியத்தை செய்யக்கூடாது என்கிற விவேகமே போயிடுமா. ஆச்சாரியனே இருந்தா கூட அவரை கூட கொண்டுடுவாளாம் கோபம் வந்துடுத்துனாக்கா. அதையெல்லாம் நான் சொல்றேன் நானு, அந்த கோபம்ன்றது தலையெடுக்காத பண்றதுக்கு என்ன உண்டோ அந்த வழிய நீ பண்ணுப்பா, அதுதான் உனக்கு ஒண்ணும் அப்படின்னார். ஏனோபசிருஷ்டாத் புருஷான் லோக உத்விஜதே பிருஷம் நபுதா தத்வசங்கச்சேதே
இச்சன்னதயமாத்மனஹ. கோபத்தோடு இருக்கிறவனை பார்த்து யாரா இருந்தாலும் சரி லோகமே பயப்படத்தான் பயப்படும். ஆனா தனக்கு அபயம், தனக்கு மோட்சம் வரணும், தனக்கு நல்லது ஏற்படணும்னு யார் நினைக்கிறானோ அவன் கோபத்து வசத்துல ஆகக்கூடாது, கோபம்ன்றது கூடவே கூடாதுன்னு சொல்லி சொல்ற. ஆகையால ஏதோ பிராதாவை கொன்னுட்டான்றதுக்காக யக்ஷர்கள் அத்தனை பேரையும் கொன்றதுன்றது இருக்க, இது யக்ஷால் மொத்த பேரும் குபேரனுடைய கணத்தை சேர்ந்தவர்கள். அப்போ குபேரன் எல்லாம் பரமாத்மாவாக இருந்திருக்கிற ஈஸ்வரனுடைய சிருஷ்டியில அவனுக்கு பரமாத்மாவினிடத்துல கைங்கரியம் பண்றவர்களாக இருந்திருக்கிறவா அவா. அப்ப இந்த குபேரனையே அவமானம் பண்ணிட்ட மாதிரி ஆயிடுச்சு. இது கடைசியில பாகவதாபச்சாரத்துல போய் முடியுறது, இப்படிப்பட்ட ஒரு காரியம் பண்ணிட்டேன், இனிமே இந்த மாதிரி காரியத்தை பண்ணாத, நான் உனக்கு நல்லதை உபதேசம் பண்றேன், கோபத்தை விட்டுடு, நீ நிதானமா யோசனை பண்ணி ஆத்மாவையே ஆத்ம தன் மூலமாகவே பரமாத்மாவை அறிந்து கொள்வதற்கு வழியை பாரு, உனக்கு தெரியாதில்லை, நீ எல்லாம் தபஸ் பண்ண வந்தான்னு மனு உபதேசம் பண்ற. இந்த மனுனுடைய உபதேசம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான உபதேசம். இது எல்லாருக்குமே எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். யாரோ ஒருத்தர் தப்பு பண்ணிட்டான்றதுக்காக அந்த வம்சத்தையோ அந்த ஊரையோ அது மொத்தத்தையும் அழிக்கணும்ன்றது கிடையாது. அதே மாதிரி அந்த கோபத்தினால என்ன பண்றோம்னு தெரியாத ஒரு காரியம் பண்ணோம்னா அதுவே நமக்கு அழிவை ஏற்படுத்தி விடும், அதுலயும் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. இப்படி தாத்தா உபதேசம் பண்ண உடனே துருவன், சரி வாண்டாயினுமே நாம அந்த யுத்தத்துல இருந்து திரும்பிடுவோம், யுத்தம் பண்ணுவானான்னு நின்றுற. இந்த துருவனுடைய நிலையை பார்த்த உடனே குபேரனுக்கு ஒரு சந்தோஷம் வந்துருக்கு. அங்கிருந்து நேர்ல வர குபேரனே நேர வர நேர வந்து போ போ க்ஷத்ரியதாயாந்த பரிதுஷ்டோஸ்மிதே நகாயத்வம் பிதா மகாதேசாதே வைரம் துஸ்தியஜ மத்யஜஹ நபவான் அவதீத்யக்ஷாது நயக்ஷாத்ராதரம் தவ கால ஏவை பூதானாம் பிரபுரப்பயபாவையோ. அங்கேருந்து குபேரன் வந்துட்டாராம். குபேரன் வந்து இந்த குழந்தைய கொண்டாடுற, அப்பா துருவான் ஏதோ எல்லா தாத்தாவும் தான் உபதேசம் பண்றா, எல்லா அப்பாவும் தான் உபதேசம் பண்றா, அந்த பிள்ளைகளும் பேரன்களும் கேட்கிறாளான்னா கேட்கல, ஆனா இந்த துருவன் இந்த பேரன் கேட்கிறான், அதனால சந்தோஷமா. அப்பா கத்திரியாத பரிதிஷ்டோஸ்மி தேனகா, ஒன்னு விஷயத்துல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் வந்துருக்கு. உன்னுடைய தகப்பனாருக்கு அப்பாவாக இருந்திருக்கிற பிதாமகன் அவர் மனுவனுடைய உபதேசத்தினால இந்த யுத்தத்தை நீ நிறுத்திட்ட, சந்தோஷம். இவள்லாம் யாரு, எக்கள்லாம் யாரு, இவள்லாம் உன்னுடைய பிராதா, உன்னுடைய சகோதரர்கள் மாதிரி இருக்கிறவா தான் அவள்லாம். காலையேவகி பூதானாம் பிரபு அபி அப்பய பாவையோகோ, ஒருத்தன் இருக்கிறதுக்கோ அழிவுக்கோ இது எல்லாத்துக்கும் காரணம் காலம் தானே தவிர, நீ நினைக்கிற மாதிரி நம்மளால இருக்கான்றதோ நாம அழிச்சிட்டோன்றதோ ரெண்டும் கிடையாதுப்பா. அதனால நான் சொல்றேன் நானு, சரி பரவாயில்ல, ஏதோ நடந்ததெல்லாம் ஒரு சொப்னம் மாதிரி இருந்துட்டு போட்டோம், நீ தாத்தா வார்த்தையை கேட்டு யுத்தத்தை நிறுத்தி இது பண்ணதுனால சமாதானமாக இருந்ததுனால நீ மொத்த பேரும் என்னுடைய நண்பர்களாக, இவாள்லாம் உன்னுடைய பிராத்தாக்கள் நண்பர்கள் இப்படி ஆயிடுறா, உன் விஷயத்துல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துருக்கு. வரம் வராருகோ புஜனாபபாதையோ அனந்தரம் தாம் வஜபங்க சுஸ்ரும விருணீஹி காமம் நிருப என் மனோகதம் மத்தஸ்தமௌத்தான பதே விசங்கித. அப்ப என்னிடத்துல இருந்து நீ பண்ண காரியத்துல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டு இருக்கு, என்னிடத்துல இருந்து நீ எதனா வரன் ஓணுமானாக்கு அந்த வரனை பெற்றுக்கொள்ள வேண்டியது, ஆகையால உனக்கு ரொம்ப ரொம்ப ஒன்னு விஷயத்துல சந்தோஷமா இருந்துட்டு இருக்குன்னு சொல்றார். எப்பவுமே பெருமாளுடைய திருவடிகளையே நீ தியானிப்பவனாக இருந்துட்டு இருக்கேன்றது எனக்கு தெரிஞ்சு வந்தது, ஆகையால உனக்கு வரன் கொடுத்து நான் சந்தோஷப்பட விரும்புகிறேன்னு சொல்லி சொன்னதான். அப்போ என்ன வரன் கேப்ப, இது துருவன் சின்ன பையன்தான்,
இன்னும் கொஞ்சம் பெரிய அந்த அஞ்சு வயசு ஆச்சுன்னா இன்னும் அதை காட்டில இன்னும் பெரியவர் தானே தவிர ரொம்ப ரொம்ப பெரியவர்லாம் ஒண்ணும் இல்லை. அப்பவும் கேட்கிற துருவன் கேட்கிற வரம் தான் சுவாரஸ்யமான வரம். ஹரௌ சவவ்ரே சலிதாம் ஸ்மிருதிம் யயா தரத்யயஸ்னேன துரத்யயந்த மஹா சராஜராஜேன வர யசோதிதா த்ருவோ மகாபாகவதோ மகாமதி. ராஜராஜேன சோதிதா குபேரனால நீ வரன் கேளுன்னு சொல்லப்பட்ட அந்த த்ருவன் ஒரே வார்த்தை கேட்டதால் பெருமாளிடத்துல எப்பவுமே சலிக்க முடியாத ஒரு பக்தி ஓணும் என்பதாக சொல்ற. எந்த சமயத்திலையும் அழிக்க வேலாததாக இருந்திருக்கிற ஒரு பக்தி எனக்கு பெருமாளிடத்துல வேணும். அந்த பக்தியை நேர் கொடுத்து வாங்கி கொடுத்தேன்னாக்கா போறோம் என்பதாக சொல்ற. அது வந்தா என்ன பண்ணும்னா அது இருந்தா போறோம். அது வந்ததுன்னா துருவா ஸ்மிருதி வரும். துருவா ஸ்மிருதி வந்ததுன்னாக்கா யோகம் வரப்போறது, சமாதானம் சாதாரணம் இதெல்லாம் வந்துட்டு சமாதி பரியந்தம் கொண்டு நிறுத்திடும். ஆகையால எனக்கு பகவத்பக்தி எப்பவுமே நான் பகவத்பக்தியோடு இருக்கிறவனாக இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ற த்ருவன் அப்படியே ஆட்டம்னு சொல்லி அவருக்கும் அந்த பகவத்பக்தி உனக்கு எப்பவும் இருக்கணும்னு சொல்லி அந்த வரன் கொடுத்து குபேரன் அந்தர்தானம் அடைஞ்சார்னு சொல்லி சொல்ற. அதுக்கப்புறமா த்ருவன் நாட்டுக்கு வந்து எத்தனையோ யாகங்கள் யஜ்யங்கள் எல்லாம் அனுஷ்டிச்சு அந்த கர்மாக்கள்னால சாத்விக தியாக புரஸ்தரமான யாகத்தை அனுஷ்டித்தார். ராஜாவா இருந்திருக்கவும் யாகாதிகள்லாம் அனுஷ்டிக்கணும், அதை அனுஷ்டிச்சு அந்த கர்ம பலத்துல ஈடுபாடு இல்லாமல் பகவத் ஆராதன ரூபமாக தியாகங்கள் எல்லாம் அனுஷ்டிச்சாரா. சர்வாத்மன் யுச்சதே சர்வே தீவிரம் பக்திமுத்வஹன் ததர்ஷாத்மனி பூதேஷு தமேவாவஸ்திதம் விபம். இப்படி எத்தனையோ வருஷ காலம் அந்த ராஜ்யசாசனம் பண்ணிட்டு எல்லா பிரம்மண்யன் தெய்னவத்தலன்னு சொன்ன யாரெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறவாளோ அவளிடத்துலாம் ரொம்ப பிரீத்தியோடையும் தர்மத்தை ரட்சிப்பவனாகவும் இப்படி பிரஜைகளுக்கெல்லாம் அப்பா மாதிரியாகவும் இருந்து ராஜ்யசாசனம் பண்ண ஒரு கால வருஷம் 36,000 வருஷ காலம் ஆன பிற்பாடு பார்த்து இதெல்லாம் என்னத்துக்குன்னு தோணித்தான். ஆகையில தன்னுடைய பிள்ளையினிடத்துல ராஜ்யத்தை ஒப்படைச்சிட்டு இவர் தங்கேருந்து கிளம்பிட்டேரான். ஆகையில பூமண்டலம் ஜலதி மேகலமா கலைஞ காலோபதி சப்ரயோ விசாலாம். சரி இங்கேருந்து இதெல்லாம் போயிடுவான், நமக்கு தேவையில்லைன்னுட்டு கிளம்பிட்டேன். அப்போ கிளம்பச்சே துருவனுக்கு ஏற்பட்ட ஒரு ஆச்சரியமான ஒரு சன்னிவேசம். இனிமேல் பூமண்டலத்துல இருக்கவானான்னு தீர்மானம் பண்ண உடனே பெருமாள் அங்கேருந்து ஒரு பெரிய விமானத்தை கொண்டு அனுப்பிச்சு வச்சாராம். ஆதிவாகிக்காலோட கூட ரெண்டு விமானத்தை சததர்ஷ விமான ராகாபதி மிபோதிதம். இன்னொரு சூரியன் உதயமான மாதிரி இருந்துருக்கான். அவ்வளவு பிரகாசத்தோட ஒரு பெரிய ஒரு தேர் ஜொலிக்கிற தேர் வந்து இறங்கித்தான் இவர் போனார். தத்ரானுதேவ பிரவரும் சதுர்புஜம் சியாமோ கிஷோர வருடாம்புஜேஷ்டணோ சீதாவஷ்டபியகதாம் சுபாசதோ கிரீடாரங்கத சாரு குண்டலோ. இந்த பேர் இறங்கி வந்தாடா தேவர்கள் விஷ்ணுனுடைய பரிசரத்தை சேர்ந்தவர்கள். அவள்லாம் பரிஷத்தும் பாரிஷத்தத்தை சேர்ந்தவர்கள். அவ ரெண்டு பேரும் நான்கு கைகளோடையும் அப்படியே கண்ணில் வாத்சல்யத்தோடையும் சங்க சக்கரத்தை தரிச்சுண்டு கை கூப்பிண்டு வந்து இறங்கினாளா. உத்தமாங்காய அவ ரெண்டு பேரும் வந்துட்டா பெருமாளுடைய பட்டாள் வந்துட்டாள்னு விஷ்ணு பட்டாள் வந்தான்னு உடனே என்ன பண்றதுன்னே தெரியலையா அவளுக்கு. அப்படிப்பட்ட ஒரு பரபரப்பு. இவர் என்ன பண்ணாரா ஒரு அவளுக்கு கிரமமா பண்ண வேண்டிய அர்க்கம் பாத்தியம் ஆச்சமனியம்னு அந்த பூஜா பிரகாரம் எல்லாம் எதுவும் பண்ணாத நாம நமாணன் மதுத்விஷ பார்ஷத் பிரதானாமிதி சம்மதாஞ்சலி. கைய கூப்பிண்டு அவ வந்து விரும்ப அவளை வந்து சொல்லி சொன்னாராம் நீங்க உட்காந்துக்கோங்கோ அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாராம். வேற ஒன்றும் சொல்ல இல்லையா. அங்க சுனந்த நந்தாள்னு சுனந்தன்னு ஒருத்த பேர் நந்தன்னு ஒருத்த பேர் அவ ரெண்டு பேரும் வந்து சிரிச்சுண்டே அவளோட பேச ஆரம்பிச்சாலாம். அற்புதமான ஒரு விஷயம்.
भो भो राजन सुभद्रंते वाचन्नो वहितः श्रृणो यः पञ्चवर्षस्तपसा भगवान् देवमतीत्रपति உனக்கு நான் எதனா சொல்லணுமன்னா நீ அஞ்சாவது வயசுல பண்ணின தபஸ்லயே பெருமாளுக்கு ரொம்ப ரொம்ப பிரீத்தி வந்துடுத்து அப்பேற்பட்ட எம்பெருமானுடைய அனுகிரகத்தினால அவருடைய பிரேரணையினால உனக்கு நான் இங்க வந்திருக்கோம் உன்னை அழைச்சம் போறதுக்காக வந்திருக்கோம் இந்த விஷ்ணு பதம்ன்றது சாதாரணமா யாருக்கும் கிடைக்காதது அது உனக்கு கிடைச்சிருக்கு ஆதிஷ்ட ஜகதாம் வந்தியம் தத்விஷ்ணோ பரமம் பதம் அந்த பெருமாளுடைய உத்தமமான பதத்தை நீ வரணும் ஆகையால நீ என்ன பண்ணணும் நீ இங்கிருந்து கிளம்பி என்னோட வந்தா இது பெரிய ரதம் தேரு அந்த தேர் மேல ஏறணும் அந்த ஏறத்துக்கு எப்படி வர்றது பாக்கணும்னா அங்கிருந்து மிருத்து வந்துட்டான் யமம் வந்தானான் யமம் வந்து தன் தலையை குனிஞ்சுண்டு என் தலைமையில காலை வச்சு நீ ஏறுன்னு சொல்லி சொல்லிட்டான் அத்ததான் சொல்ற மிருத்யோர் மூர்த்தி பதம் தத்வா ஆருரோஹாத்புதம் கிருஹம் மிருத்யோர் மூர்த்தி பதம் தத்வா இந்த யமனுடைய தலைமையில நீ காலை வச்சுட்டு நீ வா என்று சொல்லி சொன்னாரா அதுக்கு கேட்கச்சு இது எதும் யாருக்கான செய்ய துணிவு வருமா இதுக்குன்னு சொன்ன அத சொல்ற இப்ப நான் பகவானையே தியானம் பண்றேன் அந்த பகவத் தியானம் பண்ணிட்டு இருக்கிறது அந்த எம்பெருமானையே தியானம் பண்ணிட்டு அந்த நிலையில மிருத்யுவனுடைய தலைமையில நான் காலை வச்சேன்னா கூட அந்த பெருமாளுடைய அனுகிரகம் உனக்கும் வரட்டும்ன்றதுக்காக தான் நான் பண்றேனே தவிர உன் தலையில நான் கால் வைக்கணும்ன்றதுக்காக வரலன்னு அதை சொல்லி பகவானை ஸ்மரிச்சுண்டு அந்த யமனுடைய தலையில காலை வச்சு அந்த விமானத்துல ஏறி போனேரா அன்வஸ்மரதகம் ஹித்வாதீனாம் யாசே த்ரிவிஷ்டபம் அந்த சுனிதி தேவி சொல்லுவது அங்கு காண்புகிறார் இந்த மாதிரி ஒரு சங்கல்பம் பெருமாளுடைய சங்கல்பம் இப்படி எல்லாம் தேவ விமானத்தினால இப்படி ஐட்டம் போனோன்றதெல்லாம் இருக்கிறத பார்த்த உடனே இவாளெல்லாம் தேவயான பத்தம்னு ஒரு இருக்கு அந்த தேவயான பத்தத்தெல்லாம் தாண்டி போய் இவனுக்கு துருவனுக்குன்னே ஒரு இடம் இருக்கு அந்த இடத்துல போய் உட்காந்து வச்சுட்டா அவனை அந்த துருவன் இடத்துல அந்த இடத்துல இருந்து துருவன் எத்தனையோ வருஷ காலங்கள் இருந்துட்டு சாஸ்வதமாக இருந்துட்டு அப்புறமா எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணும்படியான மோட்சத்தை அடைஞ்சான்னு சொல்லி சொல்ற இப்பேற்பட்ட துருவ சரித்திரத்தை கேட்கிறவா எல்லாருக்குமே சகல க்ஷேமங்களும் உண்டாகும் என்பதை நாரத மகர்ஷியே சொல்றான் ஏதத்தே பீதம் சர்வம் யத் பிருஷ்டோஹமிக த்வயா த்ருவஸ்யோத்தாம யததா சரிதம் சம்மதம் ததாம் தன்யம் யதஸ்ய மாயுஷ்யம் புண்ணியம் ஸ்வஸ்ய ஜனம் மஹதி இது தன்யம் யதஸ்ய மாயுஷ்யம் இது தனப்பிராப்திக்கு காரணமாக இருந்திருக்கு புகழுக்கு காரணமாக இருக்கு ஆயுஷுக்கு காரணமாக இருக்கு இது புண்ணியத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கு க்ஷேமத்தை உண்டு பண்ணக்கூடியதாக இருக்கு ஸ்வர்க்கத்தை கொடுக்கும் இப்படி எல்லாருக்கும் சௌமனஸ்யத்தை கொடுக்கும் அதாவது சௌமனஸ்யம்ன்றது இருக்க ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதலோட இருந்துட்டு நல்லதையே எண்ணுபவர்களாக இருந்துருக்கிறது இப்ப நம்மளுடைய பாபங்கள் எல்லாம் போக்கக்கூடியதாக இருந்துருக்கு என்றெல்லாம் சொல்லி ஸ்ருத்யேதச்சிரத்தயா பீஷ்ணம் அச்சுத பிரியதேஷ்டிதம் இது ஸ்ரத்தையாக யாரெல்லாம் கேட்கிறவாளாக இருந்துருக்காளோ அவளுக்கெல்லாம் க்ஷேமம் ஏற்படும் அதே மாதிரி இத பண்றவாளுக்கு இதை கேட்கிற இதை சொல்றவாளுக்கும் எல்லாம் எல்லா க்ஷேமங்களும் ஏற்படும் பௌர்ணமியில அமாவாசையில துவாதசியில சிரவண நட்சத்திரத்துல இப்படி இது சாயங்கால வேளையில இந்த மாதிரி சமயங்கள்லாம் இந்த துருவனுடைய சரித்திரத்தை நாம கேட்டவனாக அப்போ நமக்கு எண்ணின காரியங்கள்லாம் சித்தி அடையும் அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை பரம கிருபாலுவாக இருந்திருக்கிற ஈஸ்வரனுடைய கட்டாட்சம் நமக்கு ஏற்படும் அனுகிரகம் சம்பூர்ணமாக ஏற்படும் என்பதாக இதுக்கு பலஸ்ருதியையும் மகர்ஷியே சொல்லுகிறார் இப்படி இன்றைய தினத்துல துருவனுடைய சரித்திரத்தினுடைய கடைசி பாகத்தை நாம பார்த்தோம் துருவபதாரோகணம்னு சொல்லி சொல்றது துருவன் தன்னுடைய ஸ்தானத்துக்கு ஏறினது மனுவனுடைய உபதேசம் முக்கியமா கோபம்ன்றது கூடாதுன்றத சொன்னார்
அதே மாதிரி யாரோ ஒருத்தர் நமக்கு ஒரு தீங்கு விளைவிச்சான்றதுக்கோசரம் அந்த வர்க்கத்தையே அழிக்கணும்னு எல்லாம் அந்த மாதிரி எல்லாம் கோபம் கூடாது. நாம மறுபடியும் பழையபடி கோபம் போயிடுத்துன்னா கூட பழையபடி எல்லாரோடையும் நண்பனாக பார்க்கணும், அது தீர்க்கமாக இருக்கக்கூடாது இப்படின்றதெல்லாம் பத்தி நமக்கு உபதேசம் பண்ண மகர்ஷியனுடைய உபதேசம் நம்ம எல்லாருக்கும் அப்படியே இருக்கணும்னு அந்த கண்ணனிடத்துல தான் பிரார்த்தனை பண்ண முடியும். கண்ணனிடத்துல பிரார்த்தனை பண்ணிட்டு நிறைவு செய்கிறேன். கவிதார்த்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.